हाय वेलकम टू ओविस किचन இன்னைக்கு வந்து நம்ம சாஃப்டா லேயரான பன் பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க பன் பரோட்டா பண்றதுக்கு என்ன வேணும்னு பார்த்தறலாம் 1 கப் மைதா மாவு 1 ஸ்பூன் சர்க்கரை 1/2 ஸ்பூன் உப்பு 1 முட்டை கொஞ்சமா பால் இப்போ ஃபர்ஸ்ட் மாவு பிணைஞ்சிரலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்த்துட்டு உப்புவும் சக்கரையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா mix பண்ணிக்கோங்க உப்பும் sugarம் நல்லா mix ஆகற மாதிரி உப்பும் sugarம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா சென்டர்ல முட்டை சேர்த்துக்கோங்க கூடவே பாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க நல்லா பிணையணும் ஒரு 5 டு 10 मिनिट्स வந்து நல்லா மாவை அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க மாவு வந்து நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு 10 मिनिट्स பிணைஞ்சேன் இங்க பாருங்க அதுக்கு இந்த சாஃப்ட்டா இருக்கு நல்லா பிணையதுல பொறுத்து தான் நமக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் இன் கேஸ் உங்களுக்கு வந்து கையில ரொம்ப நேரம் வந்து பிணைஞ்சு கொடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுனா மாவு வந்து வர்க் ஏரியா க்ளீன் பண்ணிட்டு அதுல வெச்சுக்கோங்க வர்க் ஏரியா க்ளீன் பண்ணி அங்க வெச்சுக்கோங்க நல்லா வந்து உங்களுக்கு இதுல அழுத்தி பிணைய வரும் பவுல் விட கீழ வச்சு பிணையறப்போ நமக்கு நல்லா அழுத்தி அழுத்தி கொடுக்கிறதுக்கு பிணையருக்கு வரும் வந்து மாவு நல்லா பிணைஞ்சாச்சு நம்ம இத வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சிரலாம் அதுக்கு வந்து மேலே லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிருங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு இத வந்து நம்ம ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஊற வச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து மாவு நல்லா 2 மணி நேர ஊறிருச்சு நம்ம 2 ஸ்பூன் ஆயில் தான் விட்டோம் இங்க பாருங்க சைடுல எல்லாம் ஆயில் வந்திருக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு இப்போ ஒன்ஸ் இது ஒரு 3 to 4 मिनिट्स நம்ம நல்லா மறுபடியும் பிணைஞ்சிட்டு அப்புறம் நம்ம வந்து பால்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாம் அதே மாதிரி கீழ வர்க் ஏரியால க்ளீன் பண்ணிட்டு அங்க நல்லா தேய்ச்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நல்லா பிணைஞ்சு கொடுக்கறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து கையில பண்ணியற கஷ்டமா இருந்துனா பூரி கட்டை இல்லனா समथिंग ஏதாவது வெச்சு அமுத்தி கொடுங்க weight இருக்கிற பொருள் வெச்சு நல்லா அமுத்தி கொடுங்க இப்போ வந்து பாயில்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது மேலயும் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது ஒரு 1 hour நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு 1 hour நல்லா ஊறிருச்சு இப்போ நம்ம வந்து தேக்க ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு வந்து ஒரு பால் எடுத்துக்கோங்க வர்க் ஏரியால நல்லா நீளமா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த வர்க் ஏரியா தெரியற வரைக்கும் நல்லா லேசா தேய்ச்சுக்கோங்க எந்த அளவுக்கு லேசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா லேசா தேய்ச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு சைடுல இருந்து மாவு எடுத்து இப்படி போட்டுக்கலாம் அப்புறம் இன்னொரு சைடுல இருந்து மாவு எடுத்துக்கோங்க அதை இந்த பக்கம் கோட் பண்ணிருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு finger வச்சு இது ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரொம்ப அமுத்த வேண்டாம் லைட்டா மட்டும் அமுத்துங்க பன் சைஸ்க்கு வரணும் சைடுல பார்த்தோம்னா இந்த பல்ஜ் வந்து ஆயிருக்கணும்
இது லைட்டாக மட்டும் கட்டையெல்லாம் போட்டு நம்ம தேய்க்கக்கூடாது, லைட்டாக மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி லேசாக தேய்ச்சிட்டு இது வந்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபிங்கர் கையில் வச்சுட்டு மெல்ல அப்படியே மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள். இங்கே தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு லேயரோட ஏர் வந்து இங்கே ஃபில் ஆயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பலூன் மாதிரி வரும் சைடில். இப்போ வந்து நம்ம சுட்டெடுத்துடலாம். தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் விட்டுட்டு தோசைக்கல் மேலே வச்சுருங்க. கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வைக்கலாம். திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஆயில் விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதையும் எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துடுறேன். சுட்டெடுத்ததுக்கு அப்புறமா சூடாக இருக்கும்போதே லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுட்டெடுத்தாச்சு. நம்மளோட நல்லா சாஃப்டான லேயர்ட் பன் பரோட்டா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.